ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட் போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும் தொடர் குண்டு வெடிப்புகள்ல 250க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துல ஒரு முக்கிய புள்ளியா பார்க்கப்படக்கூடிய தாவூத் இப்ராஹிம் பத்தின தகவலை கொடுத்தாவே 25 லட்சம் ரூபாய் சன்மானம் தரப்போறதா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அறிவிச்சிருக்காங்க. தாவூத் இப்ராஹிம குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. முக்கியமான தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்யறது, பல கிரிமினல் செயல்கள்ல ஈடுபடுறதுன்னு உலக நாடுகளையே அச்சுறுத்திட்டு வராரு தாவூத் இப்ராஹிம். யார் இவரு? இந்த வீடியோல பார்க்கலாம். 1993 வருஷம் மும்பை தொடர் குண்டு வெடிப்புகள் சம்பவம் உலகத்தையே பரபரப்பா மாத்துச்சு. மும்பையில இருக்கக்கூடிய 12 முக்கியமான இடங்கள்ல தொடர்ந்து அடுத்தடுத்து குண்டு வெடிப்புகள் நடந்தது. இதுல 250க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க, 700க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளால நஷ்டம் மட்டுமே அந்த டைம்லயே 26 கோடி ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவும் முக்கிய மூல விளங்கியது தாவூத் இப்ராஹிம் அப்படின்றது அரசுக்கு தெரிய வந்து அவரை தேடும் வேட்டையில இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தாங்க. மேலும் இவர் பத்தின தகவல்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இவரை குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு சின்ன ஊர்ல பிறந்த இவரு மத்தவங்க மாதிரி ரொம்ப நார்மலான லைஃப தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய பருவம் அடைஞ்ச அந்த காலகட்டத்துலதான் சின்ன சின்ன கிரிமினல் செயல்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சு தன்னோட அண்ணனோட சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அது மூலியமா நிறைய கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்து தன்னோட அண்ணன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தானே ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி அதனுடைய லீடராகவும் செயல்பட்டு வந்தாரு. 1993 வருஷம் நடந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்புகள் சம்பவத்துக்கு அப்புறமா தான் உலக அளவுல ஒரு பெரிய டெரரிஸ்டா இவரை பாக்குறாங்க. மேலும் அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை உலக நாடுகள் வைக்கிறாங்க. ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல், பணக்கடத்தல், இந்திய கள்ளநோட்டு புழக்கத்துக்கு கொண்டு வரது, தீவிரவாதத்துக்காக பணம் திரட்டுறது, அது மட்டும் இல்லாம முக்கிய தீவிரவாத அமைப்புகளான லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ் இ முகமது, அல் குவைதா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தொடர்ந்து இவர் உதவி செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இவரோட இந்த கேங்க டி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தாவூத் கேங். இந்த கேங்ல தாவூத் இப்ராஹிம தவிர்த்து இன்னும் 5 நபர்கள் இருக்காங்க. இவங்களை பத்தின தகவலை கொடுத்தாலும் சன்மானம் வழங்க போறதா என்னையே அறிவிச்சிருக்காங்க. தாவூதோட லெப்ட் ரைட்னு சொல்லப்பட கூடிய சோட்டா ஷக்கில் இவர் பத்தின தகவலை கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க போறதா என்னையே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 நபர்கள் பத்தின தகவலை கொடுத்தா 15 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க போறதா என்னையே தெரிவிச்சிருக்காங்க. ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட் போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்